வணக்கம். முப்பொழுதும் உன் கற்பனைகள் அப்படிங்கிற இந்த படத்தினுடைய தலைப்பே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா? ரொம்ப பிரமாதமான தலைப்பு. விண்ணை தாண்டி வருவாயாக்கு அடுத்தபடியாக ஆர்எஸ் இன்ஃபோர்டெயின்மெண்ட் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய தயாரிப்பில் உருவாகிற இந்த படம் அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அழகான கதையம்சத்தோடு இருக்குது. இந்த படத்தில் 6 பாடல்கள் இருக்குது. இந்த படத்தினுடைய ஒரு சிறப்பு என்னென்னா, இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷோட சேர்ந்து நான் முதல் முறையாக இணைந்து பணியாற்றியிருக்கேன். இதில் உள்ள 6 பாடல்களும் நான் எழுதியிருக்கேன். இன்னொரு பாடல் கூட இருக்கலாம், 7வது பாடல் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பாடலும் நான் அவரோட இணைந்து எழுதியிருக்கிறது இதுதான் முதல் முறை. அவர் கூட நான் ஏற்கனவே பணியாற்றியிருக்கேன், 2-3 பாடல்கள் தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஆனால் அந்த பாடல்கள் திரையை எட்டவில்லை, திரைக்கு வரல. அதனால் இதை அதிகாரப்பூர்வமாக இதுவே நான் அவரோட சேர்ற முதல் படமாக எடுத்துக்கொள்ளலாம். நிறைய புதுமைகள் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இசை ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த பாடல்களை நான் ரொம்ப ரசித்து எழுந்தேன். விண்ணை தாண்டி வருவாயா மாதிரியே அந்த 6 பாடல்கள்லேயும் ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது. அதில் இந்த நேரத்தில் அந்த ஒரு ஒரு பாடலை பற்றியும் நான் சொல்ல விரும்பலை. நான் அதை உங்களுக்கு ஒரு இன்ப ஆச்சரியமாக வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதில் இந்த சமயத்தில் என்ன அவங்க ஒரு புதுமை பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் எல்லா பாடல்களும் முடித்த பிறகு எல்லா பாடலையும் தான் வெளியிடுவாங்க குறுந்தகடில். ஆனால் இந்த முறை ஒரே ஒரு பாடலை மாத்திரம் வெளியிடுறாங்க, ஒரு ஒரு முன்னோட்டம் மாதிரியாக வெளியிடுறாங்க. அந்த பாடல் கூட ஜிவி தான் பாடியிருக்கார். அந்த பாடலை, அந்த பாடலுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அது அந்த பாடல் வெளியிட்ட பிறகு சொல்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு சிறு துணுக்கு மாத்திரம் கொடுக்குறேன். இந்த பாடலுக்காக என்ன இந்த சென்னையை சுற்றி காட்டினாங்க. அவங்களுடைய தயாரிப்பு நிர்வாகியும் ஒரு உதவி இயக்குனரும் என்னோட வந்து சென்னையின் சில பகுதிகளுக்கு என்ன நாங்கள்லாம் போனதே கிடையாது, ஆனால் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போய் அந்த களப்பணின்னு வேணாலும் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி போய் சுற்றி பார்த்து அதுக்கு பிறகு இந்த பாட்டு எழுதணும். இந்த பாட்டு எழுதுறதுக்கு நான் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஒரு கடினமான உள்ளடக்கம் கொண்ட ஒரு பாட்டு. எனக்கு தெரிந்து தமிழ் பாடல்களில் இதுவரைக்கும் இப்படியான ஒரு உள்ளடக்கம் வரலன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறதுனால இதையே முன்னோட்டமாக கொடுப்போம்னு நினச்சி தான் அவங்க எடுத்திருக்காங்க. பாடல் வரிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த மாதிரி, என்ன நான் ரொம்ப சுதந்திரம் எடுத்து நான் எப்படி கௌதமோட பணியாற்றும் போது இருக்குமோ அதே அளவு இந்த படத்துலேயும் வந்திருக்கு. இந்த பாடல்கள் அனைத்தும் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். வெற்றி விடாமல் மீண்டும் உங்களை நான் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.